நாகை அண்ணா சிலை அருகே உள்ள பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்திற்கு நாகை வருவாய் கோட்டாட்சியார் முருகேசன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வைத்து அமைப்பின் கொடி, டி ஷர்ட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். இந்தியாவில் கர்நாடகா, தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் கடந்த மாதம் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் நள்ளிரவில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அதன் நிர்வாகிகளை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து அதன் அலுவலகங்களை சீல் வைத்து பூட்டும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் அண்ணா சிலை அருகே உள்ள பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்திற்கு மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று மின் இணைப்பை துண்டித்து அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர். அலுவலகத்தில் இருந்த கொடி மற்றும் அமைப்பின் டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்தனர். நாகையில் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்திற்கு சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.